Hi friends, welcome to Vellakuttai Village Food. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெஜிடபிள் பாஸ்தா. வெஜிடபிள் பாஸ்தா செய்யறதுக்கான லிஸ்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதை வந்து நம்ம ஒரு 3 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக பிரித்து நம்ம செஞ்சுக்கலாம். பாஸ்தா குக் பண்ணுறது, வெஜிடபிள் அண்ட் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பாஸ்தாவை குக் பண்ண போகிறோம். ஒரு பேனில் பாஸ்தா பாயில் ஆகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஹீட் ஆகி பாயில் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி, இந்த அளவுக்கு பாயில் ஆனதுக்கப்புறம் இதில் நம்மளோட பாஸ்தாவை ஆட் பண்ணிக்கலாம். பாஸ்தா ஆட் பண்ணி ஒரு வாட்டி ஸ்டிர் பண்ணி விட்டுருங்க. ஸோ அந்த பேனோட பாஸ்தா ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸ்டிர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில், ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஸ்டிக் ஆகாமல் நம்மளுக்கு நல்லா தனித்தனியாக வரும், அதுக்காக ஆயில். அண்ட் டேஸ்ட்டுக்காக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது குக் ஆகி வரும், இதுக்கு ஒரு 12-15 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பாஸ்தாவை நம்ம நல்லா குக் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாஸ்தா குக் ஆயிட்டுருக்கு. ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் பாஸ்தாவை எடுத்து கட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இது ஓவர் குக்கும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த அளவுக்கு வந்ததுன்னா போதும். இப்போ இந்த வாட்டர் எல்லாம் ஸ்டெயின் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வெஜிடபிள்ஸை சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பேனில் கொஞ்சமாக ஆயில், ஒரு ஸ்பூன் பட்டர், இது ரெண்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கார்ன் இதில் போட்டுருக்கேன். இந்த கோல்டன் கார்ன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இந்த கார்ன் நல்லா குக் ஆகி கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நான் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மஷ்ரூமும் கொஞ்சம் நல்லா அதில் இருக்கிற அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போய் நல்லா குக் ஆகி வர வரைக்கும் இதை நான் வந்து சாட்டே பண்ணிக்கிறேன். இப்போ இது ரெண்டும் குக் ஆனதுக்கப்புறம் நான் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம போட்டிருக்க ஆயிலையும் பட்டர்லையும் தான் குக் ஆக போகுது. ஸோ வாட்டர் எதுவும் ஆட் பண்ணல, அதனால் போட்டுட்டு நம்ம இதை அப்படியே சாட்டே பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ இதில் நான் வந்து சால்ட் ஃபார் டேஸ்ட், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணுறேன். அண்ட் பெப்பர் பவுடர் கொஞ்சம் காரத்துக்காக. அண்ட் இப்போ இதில் நான் வந்து சீஸ் பவுடரும் ஆனியன் பவுடரும் ஆட் பண்ணுறேன். இது ரெண்டும் டோட்டலி ஆப்ஷனல் தான், நான் டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட்காக ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் பவுடரும் ஆனியன் பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இதை நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு அதே பவுலில் 2.5 டீஸ்பூன்ஸ் ஆஃப் பட்டர், நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன், நீங்க பாஸ்டரைஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். பட்டர் மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்க கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் நல்லா குக் ஆகட்டும். கார்லிக் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் சாஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளோட கார்லிக் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆச்சுன்னா கசப்பு வந்துடும், அதனால கார்லிக் லைட்டாக குக் ஆனால் போதும்.
garlic cook aanadukapra idla 2 teaspoons maida idha nalla mix pannikiren இந்த மைதா போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு mix பண்ணதுக்கு அப்புறம் நான் இதல 1 கப் milk boiled milk 1 கப் ऐड பண்ணிக்கிறேன் சோ இப்ப கை விடாம mix பண்ணி இத ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணும் அந்த lumps எல்லாம் குறைக்கிற மாதிரி கரையிற மாதிரி நம்ம mix பண்ணிக்கலாம் சோ இந்த lumps எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் Sauce consistency adjust பண்றதுக்காக water add பண்ணிக்கிறேன் water add பண்ணி நல்லா stir பண்ணிக்கிறேன் இது லைட்டா boiling ஆகுற வரைக்கும் நம்ம wait பண்ணலாம் இந்த sauce boiling stageக்கு வரும் லைட்டா bubbles வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம இதல chili flakes add பண்ணிக்கலாம் காரத்துக்காக chili flakes And seasoning காக நான் oregano add பண்டும். ரெண்டும் ஒரு 2 spoon போட்டா போதும் chili flakes உம் oregano உம் நான் இதில pasta seasoning உம் add பண்ணிருக்கேன் which is totally optional உங்களுக்கு வேணும்னா நீங்க add பண்ணிக்கலாம் இல்லனா நீங்க skip பண்ணிக்கோங்க sauce ஒரு consistency கரெக்டா இருக்கு இப்ப நம்ம stir பண்ணி வச்சிருக்க vegetable add பண்ணிக்கலாம் capsicum golden corn and mushroom add பண்ணிக்கிறேன் இது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா salt adjust பண்ணிக்கிறேன் and காரத்துக்காக pepper powder வேணும்னா add பண்ணிக்கிறேன் இப்போ white sauce கரெக்டான consistencyல இருக்கு இதுல இப்போ நம்ம cook பண்ணி வச்சிருக்க பாஸ்தாவை add பண்ண போறோம் So, pasta போட்டு இந்த மாதிரி mix பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாஸ் white sauce ஓட இந்த pasta கொஞ்சமா mix ஆகி வரட்டும் இது ரெண்டும் gel ஆனதுக்கு அப்புறம் 1 கப் cheese நான் ஆட் பண்ணிக்கிறேன் cheese ஆட் பண்ணி நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் cheese melt ஆகுற வரைக்கும் நல்லா mix பண்ணி விட்டுட்டு நம்ம இறக்கி வெச்சோம்னா நம்மளோட vegetable white sauce pasta ready நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வெள்ளக்கோட்டை வில்லேஜ் ஃபுட் தேங்க்யூ